ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் பால அறிஞ்சுவைகம் யூடியூப் சேனல் சார்பாக இனிய நல்வணக்கம். இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும். வாராகி வழிபாட்டில் ஒரு முக்கியமான வழிபாட்டு முறை பற்றி தான் இன்றைக்கான பதிவில் நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். அதுவும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வாராகி நவராத்திரி தொடங்கி நடந்துட்டு வருது. இந்த நேரத்தில் வாராகி தாயார்கிட்ட நாம் மனமுருகி என்ன வேண்டுதல் வந்து வைத்தாலும் அது உடனே நடக்கும் அப்படின்றது வந்துட்டு ஐதீகம். இப்போ சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எவ்வளவு உழைச்சாலும் அதுக்கான பலன் வந்துட்டு இருக்காது, யாருமே உதவிக்கு கூட இருக்க மாட்டாங்க. வாழ்க்கையே அவங்களுக்கு வந்து ஒரே போராட்டமாக இருக்கும். போராடி போராடி ஒரு கட்டத்தில் ஓய்ந்து போயிருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் தினமும் ஒரு 5 நிமிடம் வந்து ஒதுக்கி இந்த வழிபாட்டை நீங்கள் வந்து கடைபிடித்தாலே வந்து போதும், உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தை உங்களால் கண்கூடாக வந்து பார்க்க முடியும். இந்த வழிபாடு அதாவது இதை வந்து செய்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக நீங்கள் வந்து பூஜை பண்ணணும், விரதம் இருக்கணும் அப்படிலாம் வந்துட்டு தேவை கிடையாது. உங்களுடைய மனதும் உடலும் சுத்தமாக இருந்து இந்த வழிபாட்டை நீங்கள் வந்து செஞ்சாவே வந்து போதும். தினமும் ஒரு 5 நிமிடம் மட்டும் ஒதுக்குங்க. இந்த வழிபாடை அதுவும் இப்போ வாராகி நவராத்திரி அதாவது ஆஷாட நவராத்திரி தொடங்கி நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் வந்து நீங்கள் வந்து பண்ணுறப்போ வாராகி தாயாருடைய பரிபூர்ண அருள் வந்து உங்களுக்கு கிடைத்து உங்களுடைய பிரச்சனைக்கு சீக்கிரமே ஒரு முடிவு வந்து கிடைக்கும், நல்ல ஒரு தீர்வு வந்து கிடைக்கும். வழிபாட்டு முறையை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி வாராகி தாயாரை பற்றி நாம் கொஞ்சம் சுருக்கமாக வந்து தெரிஞ்சுக்கலாம். வல்லமை இந்த சொல்லோட வடிவம் தான் வாராகி தாயார். சொல்வன்மை செயல்வன்மை ரெண்டுக்குமே அதிகாரி வாராகி தாயார். லலிதா திரிபுர சுந்தரியோட படைத்தளபதியாக இருக்கக்கூடியவங்க, அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாகியம் ஆதி பராசக்தியோட தலைமை அதிகாரியும் வாராகி தாயார் தான். சப்த மாதர்களில் ஒருத்தி ஸ்ரீ வாராகி தாயார். சப்த கன்னியர் அப்படின்னு சொல்லப்படுற பிராமி, மகேஸ்வரி, வைஷ்ணவி, கௌமாரி, வாராகி, இந்திராணி, சாமுண்டி இவங்களில் பெரிதும் மாறுபட்டவங்க வாராகி தாயார். மனித உடலும் பன்றை முகமும் கொண்டவங்க, 8 கரங்களையும் உடையவர், பின்னிரு கரங்களில் தண்டத்தையும் கலப்பையும் கொண்டவர், கருப்பு நிற ஆடை உடுத்தி எருமை மீது அமர்ந்திருக்கிறார். இந்த தேவிக்கு பஞ்சமி, தண்டநாதா, மகாசேனா, வார்த்தாளி, ஆக்ன சக்ரேஸ்வரி, அருக்னி அப்படின்ற பெயர்களும் வந்துட்டு இருக்கிறது. வாராகி அன்னையோட தோற்றம் குறித்து மார்க்கண்டேய புராணத்தோட தேவி மகாத்மியத்திலும், மகா புராணங்களின் 14ஆம் புராணமாகிய வாமன புராணத்தின்படியும் வந்து சொல்லப்பட்டிருக்கு. சண்டிகாவோட முதுகிலிருந்து தோன்றியதா வந்து சொல்லப்படுது. தேவி பாகவதம் துர்க்கை அன்னையால் உருவாக்கப்பட்ட தெய்வம்தான் வாராகி அப்படின்னு சொல்லுது. இவை யாவுமே தீமையை அளிக்க சக்தி எடுத்த வடிவங்கள். விஷ்ணு புராணத்தின்படி வைஷ்ணவியோட பின்புறத்திலிருந்து வாராகி அன்னை தோன்றியதா சொல்லப்படுது. பச்ச புராணத்திலும் வாராகி அன்னை அந்தகாசுரனை அழிக்கிறதுக்காக சிவபெருமானால் உருவாக்கப்பட்ட தெய்வம் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. பேசக்கூடிய தெய்வம் தான் வாராகி. வாராகி பேசும் தெய்வம். நம்மளுடைய பிரச்சனைகளுக்கு நாம நினைத்த மாத்திரத்துல வந்து தீர்வு அளிக்கக்கூடிய தெய்வம் வாராகி. பார்க்கிறதுக்கு உருவ அமைப்பில் காட்டுப்பன்றி அமைப்பில் இருந்தாலும் குழந்தை போன்றவள், கருணை மிக்கவள். காட்டுப்பன்றி எந்த மாதிரி பூமியை அகண்டு தோண்டி கிழங்குகளை எடுத்து வந்து சாப்பிடுதோ அதே மாதிரி மனித உடலும் பன்றிமுக அமைப்பிலும் இருக்கக்கூடிய லோக மாதாவாக இருக்கும் வாராகி நம்மளுடைய பிரச்சனைகளை தோண்டி எடுத்து அதை நீக்கி நமக்கு இன்பத்தை வந்து கொடுக்கறாங்க. வாராகி தாயார வழிபட ஏற்ற நாட்கள் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா புதன்கிழமை, சனிக்கிழமை, வெள்ளிக்கிழமை, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமையில வாராகி தாயார வழிபாடு செய்யலாம். அது மட்டும் இல்லாம பஞ்சமி திதி, தசமி திதி, அமாவாசை, பௌர்ணமி இந்த நாட்களிலும் நாம சிறப்பாக பூஜைகள் செய்து வழிபாடு செய்யலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆஷாட நவராத்திரி. இந்த நவராத்திரியோட 9 தினத்திலும் வாராகி தாயாரை நாம் வழிபாடு செய்யலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து நம்ம இன்றைக்கான வீடியோக்கான தலைப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிக பிரச்சனையில் வந்துட்டு இருக்கிறவங்க எந்த மாதிரி ஒரு வழிபாட்டு முறை கடைபிடிக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தோம். இந்த வழிபாட்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் காலை நேரத்திலும் செய்யலாம். பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்னு சொல்லப்படுற காலை 4:30 to 6 o'clock அந்த நேரத்திலும் வந்து செய்யலாம். இரவு 8 to 9 o'clock நீங்கள் வந்து இந்த வழிபாட்டு முறையை வந்து செய்யலாம். தினமும் ஒரு 5 நிமிடம் ஒதுக்கி இந்த வழிபாட்டை வந்து செய்யுங்க. எவ்வளவு நாள் செய்யணும் அப்படின்னா உங்களுடைய பிரச்சனை வந்து தீர்ற வரைக்கும் நீங்கள் இந்த வழிபாட்டை வந்து நீங்கள் வந்து செய்யலாம். ஏன்னா இந்த 2 நேரங்களில் தான் வந்து பார்த்தீங்கன்னா வாராகி தாயாருக்கு வலிமை வந்துட்டு அதிகமாக வந்துட்டு இருக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் வாராகி தாயாரை வழிபாடு வந்து செய்கிறப்போ உங்கள் பிரச்சனைக்கு உடனடி தீர்வு கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு. இப்போது காலை நேரத்தில் இந்த வழிபாடு தொடங்கி நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா அதை வந்து அப்படியே வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நேரம் அப்படின்றது வந்து ரொம்பவே வந்து முக்கியம். முதல் நாள் வந்து எந்த நேரத்தில் எந்த நாளில் வேணாலும் நீங்கள் வந்து தொடங்கிக்கலாம். இப்போ இன்றைய தினம் கூட நீங்கள் தொடங்கலாம். ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆஷாட நவராத்திரி தொடங்கி நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த நாளில் தொடங்கி நீங்கள் வந்து தொடர்ந்து செய்யலாம்.
இன்னைக்கு நைட்டு 8 மணியிலிருந்து 9 மணிக்குள்ளே இந்த வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா, நாளைக்கும் 8 மணியிலிருந்து 9 மணிக்குள்ளேயே இந்த வழிபாடை வந்து நீங்கள் வந்து கடைபிடிக்கணும். அதுதான் ஒன்று. இப்போ காலை நேரத்தில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்ய போகிறீங்க அப்படின்னா, எந்த டைமில் நீங்கள் முதல் நாள் ஆரம்பிக்கிறீங்களோ அதே டைமில் நீங்கள் வந்து செய்யுங்க. தொடர்ந்து ஒரு 9 நாள் 11 நாள் வந்து செய்கிறது அப்படின்றது மிகவுமே வந்துட்டு சிறப்பு. பெண்கள் வந்து இதை வந்து நீங்கள் கடைபிடிக்க போகிறீங்க அப்படின்னா, அந்த தீட்டு வரக்கூடிய டைமில் மட்டும் நீங்கள் இதை வந்து தவிர்த்துருங்க. ஏன்னா இதில் நாம் மந்திர ஜபமும் வந்து பண்ண போகிறோம். அதனால் தீட்டு வரக்கூடிய டைமில் மட்டும் நீங்கள் வந்து தவிர்த்துட்டு மற்ற நேரத்தில் நீங்கள் வந்து இதை வந்து கடைபிடிச்சிக்கலாம். எந்த தவறும் வந்து கிடையாது. பெரிதாக வந்து பூஜை பண்ணணும், நைவேத்தியம் வந்து படைக்கணும் அப்படின்ற ஒரு எந்த ஒரு இதுவும் வந்து கிடையாது. இந்த வழிபாட்டு முறையை மட்டும் நீங்கள் பின்பற்றினா வந்து போதும். இந்த வழிபாட்டு முறை வந்து பார்த்தீங்கன்னா, நாம் ரகசியமாக செய்யக்கூடிய ஒரு பரிகார வழிபாட்டு முறை தான். இந்த பரிகார வழிபாட்டு முறைக்கு நமக்கு தேவையான பொருட்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பாக்கெட் அளவுக்கு வந்து கல்லுப்பு வந்து வாங்கிக்கிறங்க. புதிதாக வந்து கல்லுப்பு வாங்கி வந்துக்கிறங்க. ஏன்னா அதை வைத்து தான் நாம் தினந்தோறுமே வந்து அதிலிருந்து ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பு எடுத்து வந்து பண்ண போகிறோம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன சைஸில் இருக்கக்கூடிய மண் சட்டியோ இல்லை ஒரு பெரிய சைஸ் அகல் விளக்கோ நீங்கள் வந்து வாங்கிக்கிறங்க. இல்லை வீட்டில் ஏற்கனவே இருக்கிற அகல் விளக்கை கூட நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். தவறு ஒன்றுமே வந்துட்டு கிடையாது. இப்போது இந்த பரிகாரம் வந்து நாம் எப்படி பண்ணணும் பார்க்கலாம். இப்போ எதுக்காக இதுக்கு இந்த பரிகாரத்துக்கு நம்ம ஸ்பெசிஃபிக்காக வந்து உப்பு வந்து பயன்படுத்துகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, உணவுப் பொருள்களில் கெடாமல் இருக்கக்கூடிய தன்மை கொண்ட ஒரே பொருள் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அது உப்பு தான். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மனநிலையும் கெடக்கூடாது அப்படின்றதுக்காக கடலில் குளித்து நம்மளுடைய பாவங்களை நாம் வந்து நிவர்த்தி பண்ணிக்கிறோம். உப்பில்லா பண்டம் குப்பை இலை அப்படின்னு சொல்லுவாங்க. உப்பில்லாத உணவை நாம் சாப்பிட்றது அப்படின்றது ரொம்பவே கடினமான ஒன்று. இந்த மாதிரியான விஷயங்களில் மட்டுமல்லாமல் நம்மளுடைய வேண்டுதலை வந்து நாம் வந்து நிறைவேற்றிக்கணும். நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து நிவர்த்தி பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு உப்பை வைத்து நாம் செய்யக்கூடிய பரிகாரங்கள் வந்து பார்த்திங்கன்னா உடனடியாக பலன் கொடுக்கக்கூடியவை. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா உப்பை நாம் இந்த பரிகாரத்துக்கு வந்து பயன்படுத்துகிறோம். செல்வத்தோட அதிபதியாக இருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயார் வந்து கடல்லிருந்து தான் வந்தாங்க. அது காரணமாக தான் உப்பானது வந்து பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாருக்கு இணையாகவே வந்து சொல்லப்பட்டிருக்கு. கடலில் குளித்தா நம்மளுடைய பாவங்கள் அனைத்தும் நீங்கும் அப்படின்றது நம்பிக்கை. அதே மாதிரி தான் இந்த உப்பை வைத்து நாம் எந்த ஒரு பரிகாரம் வந்து செய்தாலும் மனிதர்களை பொறுத்தளவில் தவறுகள் அப்படின்றது சகஜமானது. நீங்கள் மிகவும் நல்லவராக இருந்தாலும் தெரியாமல் செய்த தவறுகள் அப்படின்றது கண்டிப்பாக வந்துட்டு இருக்கும். வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய எதிர்மறையான செயல்களை வந்து தடுக்கிறதுக்கு இந்த உப்பை வைத்து செய்யக்கூடிய பரிகாரங்கள் அனைத்துமே வந்து மிகவும் சிறப்பானதாக இருக்கும் அப்படின்னே வந்து சொல்லப்படுது. மட்டுமல்லாமல் திருஷ்டி கழிக்கிறதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் இந்த கல்லுப்பை தான் வந்து பயன்படுத்துவாங்க. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்த பரிகாரத்துக்கும் கல்லுப்பு நாம் வந்து எடுத்திருக்கோம். இப்போ நீங்கள் இந்த பரிகார முறையை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்தாலும் சரி, இரவு 8 மணியிலிருந்து 9 மணிக்குள்ளே செய்தாலும் சரி, இதே முறை தான். இதை இப்போ நான் வந்து சொல்கிறேன், கவனமாக வந்து கேட்டுக்கிறேங்க. அதே போல் இந்த வழிபாட்டை வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டோட பூஜை அறையிலையும் இந்த வழிபாடை வந்து பண்ணலாம். வீட்டோட ஹால்லையும் இல்லை ரூமில் அந்த மாதிரியும் நம்ம வந்து தனியாக வந்து ஒரு ஸ்டடி ரூம் இருக்குது, அங்கே கூட நம்ம இந்த வழிபாட்டு முறையை வந்து பண்ணலாம். எந்த ஒரு தவறும் வந்து கிடையாது. இப்போ ஹாலில் பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஹாலோட வடகிழக்கு மூலையில் ஒரு தீபம் வந்து ஏற்றி வச்சுருங்க. அப்படி வந்து வசதி அமைப்பு வந்து கிடையாது, ஹாலில் தீபம் ஏற்றி வைக்க முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க உங்கள் வீட்டு பூஜை அறையிலே நீங்கள் இதை வந்து பண்ணலாம். வீட்டோட பூஜை அறையில் ஒரே ஒரு தீபம் வந்து ஏற்றி வச்சுருங்க. தீபம் வந்து ஏற்றி வச்சுட்டு நம்ம வாங்கி வச்சுருக்கக்கூடிய அந்த ஒரு பாக்கெட் கல்லுப்புலேருந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு கல்லுப்பை வந்து எடுத்துகிட்டு அதை வந்து ரெண்டு உள்ளங்கைக்கும் வர மாதிரி தனித்தனியாக வந்து பிரிச்சுக்கிறங்க. இப்போ ரெண்டு உள்ளங்கையிலையும் கல்லுப்பை வந்து எடுத்து வச்சுக்கிறங்க. இப்படி கல்லுப்பை வந்து எடுத்துகிட்டு இப்போ நீங்கள் உங்கள் பூஜை அறையிலேயே அமர்ந்து செய்ய போகிறீங்க அப்படின்னா, பூஜை அறையில் வந்து அமர்ந்துட்டு கிழக்கு பக்கமாக பார்த்து நீங்கள் வந்து உட்காந்துக்கணும். உப்பு இருக்கக்கூடிய ரெண்டு கைகளையும் தனித்தனியாக உங்கள் கால்கள் கைகளையும் அப்படியே பிரித்து வந்து வச்சுடுங்க. கண்டிப்பாக நம்மளுடைய உள்ளங்கை வந்து பார்த்தீங்கன்னா வானத்தை பார்த்த மாதிரி தான் வந்துட்டு இருக்கணும். தரையை பார்த்த மாதிரி நம்ம உள்ளங்கை வந்து வச்சுருக்கக்கூடாது. இப்போ நம்ம கையில் இருக்கிற அந்த உப்போடு சேர்த்து இப்போ கைகளை வந்து நீங்கள் வந்து மடக்கிறீங்க, உள்ளங்கையை வந்து மூடிக்கிறீங்க. மூடிட்டு உங்கள் கண்களையும் வந்து மூடி உங்களுக்கு என்ன வேண்டுதல் வந்து வைக்கணுமோ அந்த வேண்டுதலை, உங்களுக்கு என்னென்ன தேவைகள் வந்து பூர்த்தியாகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த தேவைகளை வந்து நீங்கள் வந்து மனசில் வந்து நினச்சிக்கிறீங்க. உங்களுடைய குலதெய்வத்தையும் வாராகி தாயாரையும் நினைத்துக்கிட்டு பிரபஞ்சத்துக்கிட்டையும் உங்களுடைய வேண்டுதலை வந்து நீங்கள் வந்து தாராளமாக இப்போ வந்து வைக்கலாம். உங்களுக்கான நேரத்தை வந்து எடுத்து நீங்கள் வந்து பிரார்த்தனை வந்து பண்ணணும். இந்த வேண்டுதல் வைக்கிறப்போ நீங்கள் சொல்ல வேண்டிய வாராகி தாயாருடைய அதிசக்தி வாய்ந்த மந்திரம், இந்த மந்திரம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் இங்கே வந்து ஸ்க்ரீனில் தரேன். செக் பண்ணிவிட்டு நீங்களும் இந்த வழிபாட்டின் போது இந்த மந்திரத்தை ஒரு 9 முறை வந்து உச்சாடனம் வந்து பண்ணுங்கள். ஓம் ஐம் க்ளீம் சௌ சிவசம்பு வாராகி வாவா ஹூம்பட் ஸ்வாஹா. ஓம் ஐம் க்ளீம் சௌ சிவசம்பு வாராகி வாவா ஹூம்பட் ஸ்வாஹா. ஓம் ஐம் க்ளீம் சௌ சிவசம்பு வாராகி வாவா ஹூம்பட் ஸ்வாஹா.
இந்த மந்திரத்தை இந்த மாதிரி நீங்கள் ஒரு 9 முறை வந்து உச்சரிச்சுட்டு உங்களுடைய பிரார்த்தனையை வந்து நீங்கள் வந்து முடிச்சுக்கலாம். முடித்ததுக்கப்புறமா இப்போ அந்த கையில் வச்சுருக்கக்கூடிய உப்பை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பெரிய மண் அகல் விளக்கோ அல்லது மண் சட்டியோ எடுத்துக்க சொன்னோம் இல்லையா, அந்த மண் சட்டியில் இந்த உப்பை வந்து போட்டுருங்க. ரெண்டு கையிலையும் இருக்கக்கூடிய அந்த உப்பை வந்து போட்டுட்டு அதை வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டோட ஏதாவது ஒரு இடத்துல வந்துட்டு அந்த உப்பை வந்து மூடி போட்டு நீங்கள் வீட்டோட ஏதாவது ஒரு இடத்துல வந்து வச்சிடலாம். இல்லைன்னா உங்கள் வீட்டோட பூஜை அறையிலேயே அந்த உப்பை வந்து வச்சிடலாம். வச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா தினந்தோறும் ஒரு 11 நாட்களுக்கு இதே மாதிரி தான் நீங்கள் வந்து பூஜை வந்து பண்ண போகிறீங்க, அதாவது இந்த வழிபாட்டை வந்து பண்ண போகிறீங்க. அப்படி பண்ணிவிட்டு ஒவ்வொரு முறையும் அந்த கையில் வச்சுருக்கக்கூடிய உப்பை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மண் அகல் விளக்குலையோ அந்த மண் சட்டியிலையோ கொண்டு வந்து போட்டு வைங்க. 11 நாள் வந்து முடிஞ்சதுக்கப்புறமா இந்த உப்பை என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சுத்தமான பாத்திரத்தில் நல்ல தண்ணி வந்து எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கக்கூடிய அந்த உப்பு வந்து 11 நாளாக வந்து சேர்த்து வச்சுக்கிங்களே அந்த உப்பு, அந்த உப்புலேருந்து கொஞ்சமாக வந்து உள்ளங்கையில் எடுத்து வச்சுக்கிட்டு மறுபடியும் வாராகி தாயார்கிட்டையும் மகாலட்சுமிக்கிட்டையும் உங்களுடைய குலதெய்வத்துக்கிட்டையும் பிரபஞ்சத்துக்கிட்டையும் உங்களோட வேண்டுதலை வந்து வைக்கணும். உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் வந்து தீரணும். அது கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா இனிமேல் உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வந்துட்டு வராமல் இருக்கணும் அப்படின்ட்டு மனதார வந்து நீங்கள் வந்து சொல்லிட்டு அந்த உப்பை வந்து அப்படியே அந்த தண்ணியில் போட்டு வந்து கரைச்சிடுங்க. அவ்வளவு தான் வந்து இந்த பரிகாரம், இந்த வழிபாட்டு முறை. இந்த 11 நாள் வந்து தொடர்ந்து செஞ்சுட்டு இந்த வழிபாட்டு முறையை நீங்கள் வந்து முடிச்சுக்கலாம். இந்த உப்பு கரைத்த அந்த தண்ணீரை கொண்டு போய் யாருமே கால்படாத இடத்துல கொண்டு போய் ஊற்றிடுங்க. இந்த உப்பு வந்து எப்படி வந்து தண்ணீரில் வந்து கரைந்ததோ அதே மாதிரி உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுமே வந்து கரைஞ்சிடும். ஒரு நல்ல ஒரு மாற்றம் வந்து இந்த 11 நாட்களுக்குள்ளேயே நல்ல மாற்றம் வந்து உங்களுக்கு வந்து தெரியும். ஒரு முறை வந்து முயற்சி பண்ணி இதை வந்து செஞ்சு பாருங்க. ஆனால் இதில் அந்த டைம் மட்டும் கரெக்டாக, இப்போ காலை நேரத்தில் நீங்கள் செய்ய தொடங்கியிருந்தீங்க அப்படின்னா தொடர்ந்து 11 நாளும் காலை நேரத்தில் வந்து இந்த வழிபாடு வந்து செய்யுங்க. இரவு நேரத்தில் இந்த வழிபாடை வந்து செஞ்சு ஆரம்பிச்சிருந்தீங்க அப்படின்னா இரவு நேரத்தில் வந்து செய்யுங்க. அந்த 11 நாளும் அந்த டைமை மட்டும் வந்து மாற்ற வேணாம். வாராகி தாயாருடைய அருளாலும் மகாலட்சுமி தாயாருடைய அருளாலும் உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் இந்த வழிபாட்டின் மூலமாக நல்ல தீர்வு வந்து கிடைச்சிருக்கும். நிச்சயம் அதை நீங்கள் கண்கூடாவே வந்து பார்க்க முடியும். இன்றைக்கி சொன்ன இந்த ஆன்மீக தகவல் வந்து உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த பதிவை பற்றின கருத்துக்களையும் உங்களுடைய சந்தேகங்களையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த முறை நல்ல பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.